மாணவர்களுக்கு வணக்கம். 12வது வகுப்பு விலங்கியலில் உயிரிகளின் இனப்பெருக்கம் என்ற பாடத்தினுடைய நம்ம பாலின இனப்பெருக்கம் பார்த்தோம், பாலினப்பெருக்கம் பார்த்தோம். அதே போல் ஒரு சிறப்பு வகையான இனப்பெருக்க முறை சில விலங்குகளில் காணப்படுகிறது, அதற்கு கன்னி இனப்பெருக்கம் என்ற பெயர். அதாவது சில உயிரிகளில் அண்ட செல்லானது கருவுறாமலேயே புதிய உரிய உயிரியை உருவாக்கும் செயல் கன்னி இனப்பெருக்கம் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது நம்ம பாலின பெருக்கிறது பார்த்தோம், ஆண் இணைச்சல் பெண் இணைச்சல் ரெண்டும் சேர்ந்து கருவுற்றால் தான் ஒரு புதிய கருமுட்டை தோன்றி அதிலிருந்து இளம் உயிரி தோன்றுன்னு சொல்லி. இதில் அந்த பெண் இணைச்சலானது அண்ட செல் கருவுறாமலேயே ஒரு இளம் உயிரியை தோற்றுவிக்கக்கூடிய செயல் தான் கன்னி இனப்பெருக்கன்னு சொல்கிறோம். 1745 சார்லஸ் பானட் அப்படிங்கிறவர் முதல்ல இதை கண்டறிகிறாரு. இது பேசிக்கலாக ரெண்டு வகை, இயற்கையான கன்னி இனப்பெருக்கம் மற்றும் செயற்கையான கன்னி இனப்பெருக்கம். இதில் இயற்கையான கன்னி இனப்பெருக்கத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, சில விலங்குகளில் இந்த கன்னி இனப்பெருக்கமானது தொடர்ச்சியாக நிலையாக இயற்கையாக நடைபெறும். அதனால தான் வந்து இது இயற்கையான கன்னி இனப்பெருக்கம்னு நம்ம சொல்கிறோம். இந்த இயற்கையான கன்னி இனப்பெருக்கமானது முழுமையான கன்னி இனப்பெருக்கம், முழுமையற்ற கன்னி இனப்பெருக்கம் என்று இரண்டு வகையாக வகைப்படுத்துகிறாங்க. அது முழுமையான கன்னி இனப்பெருக்கம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, சில விலங்குகளில் இரண்டு பெற்றோர்களால் நடைபெறக்கூடிய பாலின பெருக்கம் நடைபெறுவதில்லை. ஏனென்றால் அந்த சில உயிரினங்களில் ஆண் உயிரினங்களே கிடையாது, பெண் உயிரிகள் மட்டுமே காணப்படுவதால் இது தன்னுடைய சந்ததியை உருவாக்குவதற்கு இந்த கன்னி இனப்பெருக்கத்தையே சார்ந்திருக்கின்றது. எனவே இது முழுமையான கன்னி இனப்பெருக்கம்னு சொல்கிறோம். எடுத்துக்காட்டு எறும்பு, குளவி. அடுத்து முழுமையற்ற கன்னி இனப்பெருக்கம். அதாவது சில உயிரினங்களில் இரண்டு பெற்றோர்கள் இணைந்து நடைபெறக்கூடிய பாலினப்பெருக்க முறையும் இருக்கும், இந்த கன்னியினப்பெருக்க முறையும் இருக்கும். எனவே தான் இந்த முறை முழுமையற்ற கன்னியினப்பெருக்கம், அதாவது முழுக்க முழுக்க கன்னியினப்பெருக்கத்தையே சாராமல் பாலினப்பெருக்கமும் நடக்கும். அதனால தான் இது முழுமையற்ற கன்னியினப்பெருக்கம்னு நம்ம சொல்கிறோம். எடுத்துக்காட்டு தேனீக்கள். தேனீக்கள் எப்படி சார் அப்படின்னு நம்ம கேட்கலாம். தேனீக்கள் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, அந்த ஆண் இணைச்சல் பெண் இணைச்சல் சேர்ந்து கருவுற்று அதன் மூலம் தோன்றக்கூடிய கருமுட்டையிலிருந்து தோன்றக்கூடிய உயிரினங்கள் பெண் உயிரிகளாகவும், அதாவது வேலைக்கார உயிரிகளாகவும் தேனீக்களாகவும் வளர்ச்சி அடையும். ஆனால் அந்த கருவுறாத முட்டை, கருவுறாத அண்டசெல் இருக்கு இல்லையா, அதிலிருந்து ஒரு அண்டசெல் கருவுறாமையே அதிலிருந்து ஒரு இளம் உயிரி தோன்றுகிறது என்றால் அது வந்து ஆண் கேணியாக தோன்றுகிறது. எனவே தான் அந்த தேனீக்கள் வந்து முழுமையற்ற கன்னி இனப்பெருக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக கோரப்படுகிறது. பார்த்தீங்கன்னா, ராணி தேனியினுடைய கருமுட்டையிலிருந்து கருவுறாமலேயே ஒரு ஆண் தேனி இங்கு உருவாக்கப்படுகிறது. இது கருமுட்டை, இது ஆணினுடைய இனச்சல், ஆண் இனச்சல் பெண் இனச்சல் சேர்ந்து இங்கே இரட்டை மைய கருமுட்டை தோன்றுகிறது. அந்த இரட்டை மைய கருமுட்டை வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கார தேனீக்களையும் ராணி தேனீக்களையும் உருவாக்கும், அதாவது கருவுற்ற முட்டை. இதில் ராயல் ஜெல்லி என்ற உணவை சாப்பிடாமல் இருக்கக்கூடிய உயிரினங்கள் வேலைக்கார தேனீக்களாக, அதாவது மலட்டு தேனீக்களாகவும், ராயல் ஜெல்லி என்ற உணவை சாப்பிடக்கூடிய உயிரினங்கள் ராணி தேனியாகவும் வளர்ச்சி அடையும். ரெண்டுமே பெண் உயிரினம்தான், அதாவது கருவுறாமல் உருவாகக்கூடியது மட்டும்தான் ஆண் தேனி. முழுமையற்ற கன்னி இனப்பெருக்கத்தை தொடர்ந்து இளம் உயிரி கன்னி இனப்பெருக்கம். சில உயிரிகள் இளம் உயிரி நிலையிலேயே, அதாவது லார்வா நிலையிலேயே கன்னி இனப்பெருக்கத்தின் மூலம் ஒரு இளம் புதிய தலைமுறையை உருவாக்கினால் அது இளம் உயிரி கன்னி இனப்பெருக்கம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எடுத்துக்காட்டு வந்து கல்லீரல் புழுவினுடைய ஸ்போரோசிஸ்ட், ரீடியா லார்வா, சில வகை பூச்சிகள் அதனுடைய லார்வாக்கள். எடுத்துக்காட்டு முழுத்தீயி. அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா செயற்கையான கன்னி இனப்பெருக்கம். இந்த வகையான உயிரினங்கள் வந்து பார்த்திங்கன்னா கருவுறாத அண்டம் சில இயற்பியல் அல்லது வேதியியல் காரணிகளால் தூண்டப்பட்டு இந்த கன்னி இனப்பெருக்கமானது நடைபெற்று ஒரு புதிய இளம் உயிரியானது உருவாகிறது. எடுத்துக்காட்டு கடல் அர்ச்சின். இயற்கையான கன்னி இனப்பெருக்கம்
அதிலிருந்து தோன்றக்கூடிய உயிரினங்கள் ஆணா பெண்ணா என்பதை பொறுத்து மூன்று வகையாக வகைப்படுத்தப்படுகிறது. ஆரினோடோக்கி, டெலிடோக்கி அண்ட் ஆம்பிடோக்கி. ஆரினோடோக்கி அப்படிங்கிறது கன்னி இனப்பெருக்கத்தின் மூலம் ஆண் உயிரிகள் மட்டுமே உருவாக்கப்பட்டால் அது ஆரினோடோக்கி. எடுத்துக்காட்டு தேனீக்கள். நம்ம முன்னமே பார்த்த முழுமையற்ற கன்னி இனப்பெருக்கத்தில் கருவுறாத முட்டையிலிருந்து ஆண் தேனீக்கள் தோன்றுகிறது அப்படின்னு சொல்லி. அடுத்தது டெலிடோக்கி, கருவுறாத முட்டையிலிருந்து பெண் உயிரிகள் மட்டும் உருவானால் அது வந்து பார்த்திங்கன்னா டெலிடோக்கி அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து செலினோபில். மூணாவது வந்து ஆம்பிடோக்கி. ஆம்பிடோக்கினா அந்த கருவுறாத முட்டையிலிருந்து ஆண் உயிரிகளும் உருவாகலாம், பெண் உயிரிகளும் உருவாகலாம். இந்த ரெண்டு வகையான உயிரிகளும் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் அதுக்கு பேர் ஆம்பிடோக்கி அப்படின்னு சொல்கிறோம். எடுத்துக்காட்டு வந்து எஃபீஸ். ஸோ அந்த ஆண் உயிரிய பெண் உயிரிய என்பதை பொறுத்து ஆரினோடோக்கி, தெலிடோக்கி, ஆம்பிடோக்கி அப்படின்னு சொல்லி மூன்று வகையாக நம்ம இயற்கையான கன்னியின பிறகு பிரிக்கலாம். இதில் உங்கள் பாடப்புத்தகத்தில் வந்து பார்த்திங்கன்னா 13வது குவெஸ்டினாக ஒரு குவெஸ்டின் கேட்டிருப்பாங்க, காரணம் கூறு. அதாவது தேனீக்கள் கன்னி இனப்பெருக்கம் செய்கின்றது, அதில் ஆண் தேனீக்களில் 16 குரோமோசோம்களும் பெண் தேனீக்களில் 32 குரோமோசோம்களும் காணப்படுகிறது. காரணம் கூறுன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள். இந்த முழுமையற்ற கன்னி இனப்பெருக்கத்தை பேஸ் பண்ணி தான் இந்த குவெஸ்சன் கேட்டிருக்காங்க. ஆண் தேனீக்கள் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா தேனீக்களினுடைய மொத்த குரோமோசோம்கள் வந்து 32, அதாவது 16 ஜோடி. இதில் ஆண் இனச்செல்லில் 16 குரோமோசோம், பெண் இனச்செல்லில் 16 குரோமோசோம் இருக்கும். இப்போ இந்த 16 16 சேர்ந்து பாலின பெருக்கம் நடந்தால் 32 குரோமோசோம். அப்போ பெண் உயிரிகளிலும் வேலைக்கார தேனீக்களிலும் 32 குரோமோசோம் இருக்கும். இப்போது இந்த பெண் இனச்சல் கருவுறாமலேயே கன்னி இனப்பெருக்கத்தின் மூலம் ஆண் தேனியை உருவாக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். அப்போது இந்த பெண் தேனியினுடைய மொத்த குரோமோசோம்கள் 16. அப்போ இந்த உருவாகக்கூடிய ஆண் தேனீக்களில் எத்தனை குரோமோசோம்கள் இருக்கும்? 16. அப்போது இந்த குவெஸ்சன் காரணம் ஒரு குவெஷனுக்கு ஆண் தேனீக்களில் ஏன் 16 குரோமோசோம் இருக்குது அப்படின்னா அது கருவுறாத முட்டையிலிருந்து உருவான கன்னி இனப்பெருக்கத்தின் மூலம் உருவானதுனால் 16 குரோமோசோம். பெண் தேனீக்கள் மற்றும் வேலைக்கார தேனீக்கள் வந்து ரெண்டு இனச்சலும் சேர்ந்து கருவுற்ற முட்டையிலிருந்து தோன்றுவதால் அதில் 32 குரோமோசோம் என்று நான் குறிப்பிடலாம். அந்த 13வது கேள்விக்கான பதில் அதுதான், ரொம்ப சிம்பிள். ஸோ கன்னி இனப்பெருக்கங்கிறது ரொம்ப ஒரு சிறப்பு வகையான இனப்பெருக்க முறை. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான குவெஸ்சன். அடிக்கடி தேர்வுகளில் கேட்கப்பட்ட ஒரு வினா. கண்டிப்பாக இந்த வினாவை நீங்கள் படித்து இதுக்கு ஒரு அசைன்மெண்ட் அதாவது ஒப்படைப்பை ரெடி பண்ணுங்கள். ரெடி பண்ணி எனக்கு வாட்ஸ்அப் குரூப்லேயோ அல்லது கூகுள் கிளாஸ் ரூம்லேயோ பதிவு செய்யவும். ஸோ இந்த பாடப்பகுதியில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் கேட்கலாம். நன்றி.